மேற்கு வங்க உள்ளாட்சி தேர்தலில் நடந்த கலவரத்தில் திங்களன்று மட்டும் 6 பேர் பலியாகி உள்ளனர். இதில் 4 பேர் மார்க்சிஸ்ட் தொண்டர்கள். மேற்கு வங்க மாநிலத்தில் ஜூலை 11 தேதி முதல் 5 கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடந்து வருகிறது. திங்களன்று 4 கட்டமாக முர்ஷிதாபாத், மால்டா, பிர்பும், நாடியா ஆகிய 4 மாவட்டங்களில் தேர்தல் நடந்தது. ஓட்டுப்பதிவு துவங்கியதில் இருந்தே பல இடங்களில் மோதல் வெடித்தது. ஆளும் திரிணாமுல் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி தொண்டர்கள் மோதிக்கொண்டனர். பிர்பும் மாவட்டத்தில் சத்பல்சா, ராணிநகர் கிராமங்களில் தலா 2 மார்க்சிஸ்ட் தொண்டர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. நால்வரையும் திரிணாமுல் கட்சியினர் குண்டு வீசி கொன்றதாக மார்க்சிஸ்ட் கட்சியினர் குற்றம் சாட்டினர். அதே வேளையில் நால்வரும் கையெறி குண்டுகளை தயாரித்த போது வெடி விபத்தில் இறந்ததாக போலீசார் கூறினர். மால்டா மாவட்டம் ரதுவா பகுதியில் ஒரு ஓட்டுச்சாவடியை கைப்பற்ற சிலர் முயன்றதை தொடர்ந்து மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 55 வயது வாக்காளர் ஒருவர் இறந்தார். முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் திரிணாமுல் மார்க்சிஸ்ட் கட்சியினர் குண்டு வீசி தாக்கிக் கொண்டதில் ஓட்டு போட வந்த ஒரு பெண் கொல்லப்பட்டார். தேர்தல் நடந்த 4 மாவட்டங்களிலும் குண்டு வீச்சு, துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் என பரவலாக வன்முறை சம்பவங்கள் நடந்தன. இதில் 20 மேற்பட்டவர்கள் பலத்த காயமடைந்தனர். ஞாயிறன்று நடந்த வன்முறையில் 3 காங்கிரசார் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து முதல்வர் மம்தா பானர்ஜி மாநில தேர்தல் கமிஷன் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார்.